ஒரு சென்டென்ஸில் எப்போ ஹீ யூஸ் பண்ணலாம், எப்போ ஹிம் யூஸ் பண்ணலாம், எப்போ தே யூஸ் பண்ணலாம், எப்போ தெம் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் ஸ்னேஹா, வெல்கம் டு கேப்ஷைன். கேப்ஷைன் இஸ் அ ரெவல்யூஷனரி லேர்ன் டுகெதர் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி ப்ரோக்ராம். இட்ஸ் ஈஸி, குவிக், ஃபன், அஃபோர்டபுள் அண்ட் எஃபெக்டிவ். வி ப்ராமிஸ் அ பிராண்ட் நியூ யூ இன் 6 months ஆர் லெஸ். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா என்ன பார்க்கலாம். One who does or performs an action in the sentence. அதாவது ஒருத்தர் ஒரு ஆக்ஷனை பண்ணுறாங்க, அவங்க தான் சப்ஜெக்ட். அதாவது இப்போ நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா நான் தான் சப்ஜெக்ட். நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க, அப்படின்னு இருக்கப்போது நீங்கள் சப்ஜெக்ட், நீங்கள் புக்கு படிக்கிறது verb or doing action. இது எப்பயுமே வந்து ஒரு வேர்புக்கு முன்னாடி வரும். அதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு பார்க்கலாம். ஷீ ஷவுட்டட் அட் மீ. இந்த இடத்துல ஷீ உங்களோட சப்ஜெக்ட். ஷீ ஷவுட்டட் அட் மீ. மீ வந்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் சீ ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஹீ வாக்ட் ஃபார் அன் அவர். இந்த இடத்துல வாக்குன்றது வந்து verb. Verbனா என்ன? Doing action. So, he is walking. He walked. So, இந்த இடத்துல he is your subject. So, that's your subject pronoun. I eat salad daily. இந்த இடத்துல யார் subject pronoun? I. Because I am doing this particular action. He sang for us. Same. He உங்களோட சப்ஜெக்ட். ஹென்றி அண்ட் ஐ இன்வைட்டட் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நானும் ஹென்றி ரெண்டு பேருமே இந்த ஒரு ஆக்ஷனை பண்ணுறோம். ஸோ வி பிகம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். தே புக்ட் த ஃப்ளைட். இவங்க இந்த ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணுறாங்க. ஸோ தே பிகம் யோர் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கேப்ஷைனோட 30-day ஃப்ரீ ட்ரையல் என்னென்னு பார்க்கலாம். கேப்ஷைன் 30-day ஃப்ரீ ட்ரையலில் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு குரூப்பாக சேர்ந்து கற்றுக்கிட்டு இங்கிலீஷ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பர்சனல் கோச் இருக்காங்க, கஸ்டமைஸ்ட் ஃபீட்பேக் இருக்குது, உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்குது, மைக்ரோ லெசன்ஸ் இருக்குது, அண்ட் மந்த்லி ஃப்ளூவன்சி ட்ராக்கரும் இருக்குது. capshine.com போங்க, எங்களோட கேப்ஷைன் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு 30-day ஃப்ரீ ட்ரையலை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் ப்ரோனான் அப்படின்னா என்ன? Pronoun on which the action is done or receiver of the action in a sentence. அதாவது முன்னாடி பார்த்தபோது we are doing the action. இந்த இடத்துல this is receiving the action. என்னன்னு பார்க்கலாமா? This basically comes after the verb. She shouted at me. நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? This was our subject pronoun. And at me, அதாவது இந்த ஆக்ஷனை நம்ம இங்கே இவங்களுக்கு பண்ணுறோம். ஸோ at me, me becomes your object pronoun. We'll see a few more examples. Mary calls Roshan and me for help. இந்த இடத்துல மேரி உங்களோட சப்ஜெக்ட். இவங்க இந்த ஆக்ஷன் கால், இந்த ஆக்ஷன் ரோஷன் அண்ட் எனக்கு, ஷீ இஸ் டூயிங் திஸ். So basically, Roshan and me becomes object. I thanked her for the help. So I, subject, thanked, verb, and her becomes your object pronoun. The kids are staying with them. The kids are your subject. Staying vandu action verb, and them becomes your object. Judy met him yesterday. Him becomes your object pronoun. Ena Judy ivangala meet panirukanga. So this is your verb. This verb is being done here. Susan will talk to you. So you, irrespective, is your subject and your object. Inda edathila this is your object pronoun. Enna nu paakalam.
சப்ஜெக்ட் ப்ரோனான் என்னெல்லாம்? ஐ, ஷி, ஹி, வி, தே, அவர், யூ, இட். இந்த எல்லா வார்த்தைகளுமே சப்ஜெக்ட் ப்ரோனான். இது எல்லாமே வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் ப்ரோனான் என்னென்னலாம்? மீ, ஹர், ஹிஸ், அஸ், தெம், அவர்ஸ், யூ, இட். இது எல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரோனான். ஒரு சிமிலாரிட்டி, யூ, இட் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. பை டிஃபால்ட் தே டோன்ட் சேஞ்ச். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பாப் குவிஸ் பார்க்கலாம். இதில் எங்கே சப்ஜெக்ட் ப்ரோனான் வருது, எங்கே ஆப்ஜெக்ட் ப்ரோனான் வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பிட்வீன் யூ அண்ட் டேஷ், ஐ ரியலி டென்ட் லைக் டீ. பிட்வீன் யூ அண்ட் ஐ சொல்வீங்களா, பிட்வீன் யூ அண்ட் மீ சொல்வீங்களா? இந்த இடத்துல ஆக்ஷன் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஆக்ஷன் எப்பயுமே முன்னாடி வந்ததுன்னா ஐ சொல்லலாம், ஆக்ஷன் அதுக்கப்புறம் வருதுனால த கரெக்ட் ஆன்சர் இஸ் மீ. மை பிரதர் அண்ட் டேஷ் ஹாவ் பின் தேர். மை பிரதர் அண்ட் மீ ஹவ் பின் தேர் சொல்வீங்களா? மை பிரதர் அண்ட் ஐ ஹவ் பின் தேர் சொல்வீங்களா? இங்கே ஹாவ் பின் அதுதான் உங்களோட ஆக்ஷன். ஸோ யூ சே மை பிரதர் அண்ட் ஐ ஹாவ் பின் தேர். Raj gave it to me and dash. Raj gave it to me and her or she. The correct answer is her. இந்த விஷயத்தை இன்னும் ஈஸியாக எப்படி பார்க்கலாம்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் கட் பண்ணிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், மை பிரதர் அண்ட் டேஷ் ஹவ் பின் தேர். ஐ சொல்லணுமா மீ சொல்லணுமான்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த விஷயத்தை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணுறீங்க. மீ ஹவ் பின் தேர் இது கரெக்டாக சவுண்ட் ஆகுதா? ஐ ஹவ் பின் தேர் இது கரெக்டாக சவுண்ட் ஆகுதா? ஐ ஹவ் பின் தேர். ஸோ தட்ஸ் யுவர் ஆன்சர். ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கேப்ஷைன் 30-day ஃப்ரீ ட்ரையலில் ஜாயின் பண்ணுங்கள். capshine.com இல்லைனா எங்களோட கேப்ஷைன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.